விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அன்பு ஜோதி ஆசிரமம் அப்படிங்கிறது உடனடியாக சீல் வைக்கப்படணும். ஜுபின் பேபி போன்ற குற்றவாளிகள் தூக்கிடப்படணும்னு சொல்லி மக்கள் அதிகாரம் சார்பாக கேட்டுக்கிறோம். ஒரு ஏடிஎம் மிஷின்ல கொள்ளை நடக்குது. 2 நாட்கள்ல கொள்ளைக்காரங்களை போய் ஹரியானால போய் கைது பண்ணிட்டு வர போலீஸுக்கு 15 ஆண்டு காலமாக அனுமதி இல்லாம நடக்கிற இந்த அன்பு ஜோதி ஆசிரமத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாதா? இதற்கு பொறுப்பாக அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கலெக்டர்ல இருந்து, தாசில்தார் இருந்து, எல்லோருமே பதில் சொல்லணும்னு சொல்லி கேட்கிறோம். இன்னைக்கு சிபிசிஐடிக்கு வந்து நீங்க மாற்றிருக்கிறீங்க. இன்னைக்கு வேங்கவேல் சம்பவத்துல அந்த பாதிக்கப்பட்ட தலித் மக்களே நீங்க தான் வந்து மலத்தை கலந்தீங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லக்கூடியதுதான் சிபிசிஐடி. அப்ப இந்த அரசு கட்டமைப்பில் அனைத்துமே யார் குற்றம் இழைக்கிறார்களோ, யார் ஆளும் வர்க்கமோ அவர்கள் சார்பாக தான் நடக்குது. பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி ஆதரவற்றவர்களுக்கு சார்பாக நடப்பதில்லை. அப்ப இப்படி அனுமதி இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த ஆசிரமங்களை உடனடியாக சீல் வைத்து மூட வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் கோருகிறது. அனைவருக்கும் மக்கள் அதிகாரத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். விழுப்புரத்தில் பக்கத்தில் உள்ள குண்டலப்புலியூர் என்ற கிராமத்தில் அன்பு ஜோதி ஆசிரமம் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கு. இந்த அன்பு ஜோதி ஆசிரமத்தில் ஆதரவற்றோர், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, பெண்கள், குழந்தைகள், இப்படி 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே வந்து இருந்திருக்கிறாங்க. இந்த ஆசிரமத்தில் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்காங்க. குழந்தைகள் ட்ரக்ஸ் கொடுக்கப்பட்டு பாலியல் தான் துன்பத்துக்கு உள்ளாயிருக்காங்கன்ற விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இதை வந்து மக்கள் அதிகாரம் வன்மையாக கண்டிக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆசிரமம் என்பது கடந்த 15-17 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்தவித அனுமதி இல்லாமல் இயங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இப்போ வெளியே வந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி காப்பகங்கள் அரசினுடைய அஃபிலியேட்டடாக இருக்கும் பொழுது அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக அங்கே போய் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை இல்லை தினமும் உணவு வந்து முறையான உணவு கொடுக்கப்படுதா, இல்லை அந்த ஆண்டில் இருந்தவர்கள் அடுத்த ஆண்டும் உயிருடன் இருக்கிறார்களா என்றது அரசுக்கு அவங்க வந்து சமர்ப்பிக்கணும். ஆனால் எதுவுமே முறையாக இந்த அன்பு ஜோதி ஆசிரமத்தில் நடத்தப்படலை. அதனுடைய விளைவாக தான் அங்கே இருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்காங்கன்ற விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. எவ்வளோ கொடூரமான செயல் யோசிச்சு பாருங்கள். பெண்கள் தொடர்ச்சியாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாயிட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பாதுகாப்பற்ற சூழல் நிலவிகிட்டு இருக்குது. இப்படி ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட காப்பகங்கள் எப்படி அனுமதி இல்லாமல் இயங்குதுன்றதான் நம்முடைய கேள்வி. இப்போ கூட எப்படிங்க அந்த விஷயம் வெளியே வருது? ஒரு முதியவரை காணோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய மாமாவை இந்த அன்பு ஜோதி ஆசிரமத்தில் விட்டுருக்கிறாரு. அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த ஆசிரமத்தில் அந்த முதியவர் இல்லை. அதற்கு பிறகு எங்கன்னு கேட்கும்பொழுது எங்களுடைய பெங்களூரில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆசிரமத்தில் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி இந்த அன்பு ஜோதி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஜூபின் பேபி அப்படிங்கிற அந்த நடத்தக்கூடிய அந்த ஆள் வந்து சொல்கிறாரு. அப்போ அதை பெங்களூருக்கு போய் அவர் பார்க்கும் பொழுது அங்கே வந்து அவருடைய மாமா வந்து இல்லை. அந்த முதியவரை காணுன்ற அடிப்படையில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, ஆட்கொணர்வு மனு போடுறாரு. அதனுடைய விளைவாகத்தான் இந்த ஆசிரமத்தில் கூடிய மர்மங்கள்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்குது. என்ன மர்மம்? 15 ஆண்டுகளாக இது அனுமதி இல்லாமல் இந்த ஆசிரமம் விழுப்புரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் கர்நாடகா, ராஜஸ்தான் போன்ற காப்பகங்களுக்கு அனுப்பப்படுறாங்க. பெங்களூரில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆசிரமத்துக்கு, ஆட்டோ ராஜான்ற ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு 53 பேர் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 16 பேர் காணோம், எங்கே போனாங்கன்னே தெரியல. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பட்டியல்களில், அங்கே இருக்கக்கூடிய ஃபைலில் எதுவுமே இல்லை. உள்ளே வந்ததற்கோ வெளியே போனதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை. இப்படி தோண்ட 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 பல மர்மங்கள் வெளியே வருது. இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த ஜுபின் பேபின்றவன் கிட்டத்தட்ட 300 பிணங்களை ஆஸ்பத்திரியிலேருந்து எடுத்து வந்து எரிச்சிருக்கிறான். அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. எதற்காக அநாத பிணங்களை கொண்டு வந்து எரிச்சிருக்கணும்? அப்போ ஆசிரமத்தில் இறந்தவர்களை எரிப்பதற்காக இவன் பயன்படுத்தியிருக்கானான்ற கேள்விகள்லாம் இன்றைக்கி எழுப்பப்படுது. இதையொட்டி இந்த ஜூபின் பேபின்றவனும் அவருடைய மனைவி மற்றும் 9 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வழக்கு வந்து போயிட்டுருக்குது. இந்த அன்பு ஜோதி ஆசிரமத்தில் மனித உரிமை மீறல்ன்றது கொடுமையாக மீறப்பட்டிருக்கு. 2 குரங்குகளை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டுவதற்காக அந்த குரங்கு விட்டு கடிக்க வருது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுருக்காங்க. இதுக்கு அந்த ஆசிரமத்தில் கேட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, குரங்கு வந்து அடிபட்டு இருந்துச்சு ரோட்டில், அதை வந்து நாங்கள் மருந்து போட்டு அதை வந்து ஆற வச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு. வச்சுருந்தா எடுத்து வெளியே விட்டுற வேண்டியதானே, எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா? அது நல்லாவே தெரியுது. அந்த குரங்கை விட்டு அந்த மனிதர்களை வந்து பயமுறுத்துவதற்காக 2 குரங்கை வந்து ஒரு ரூமில் கட்டி வச்சுருக்கானுங்க. இது என்ன ஆகுதுன்னா, போலீஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளே போகிறப்ப
போலீஸு இந்த நிர்வாகிகள் எல்லாரையுமே கடிச்சிருக்கு. அப்போ என்னென்னா, தொடர்ச்சியாக ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இதை எதிர்த்து கண்டித்து போராட்டங்களை செஞ்சுருக்கிறாங்க. பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, இது கடுமையான கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறதை பெண்கள் அமைப்புகள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆதரவற்றோர், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களை அனைவரையும் அரசு தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியான ஜனநாயக சக்தியின் மத்தியில் கோரிக்கைகள் வந்திருக்கு. இந்த ஆசிரமத்தை அரசே எடுத்து நடத்த வேண்டும், இது உடனடியாக இந்த ஆசிரமம் சீல் வைக்கப்பட வேண்டும், இதை யாரெல்லாம் குற்றம் செஞ்சுருக்காங்களோ உடனடியாக அவர்கள் கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றதை சொல்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆசிரமத்தை நடத்தியவன் வந்து உடனடியாக தூக்கில் போடணும்னு சொல்கிறோம். விசாரிச்சு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆதரவற்றவர்களை, யாரும் கேட்பதற்கு நாதியற்றவர்கள் மீது நடத்தக்கூடிய இந்த வன்கொடுமை என்பது மிகவும் கொடூரமானது. இது மனித இனத்திற்கே எதிரானது. இதை வைத்து காசு பார்ப்பது, நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, உடல் உறுப்புகளை இவர்கள் விற்கிறார்களா? இந்த ஆசிரமங்களில் எதற்காக இங்கிருந்து ஆசிரமத்துக்கு அங்கே அனுப்பணும்? ஏன் வந்து பட்டியலை முறையாக வந்து கண்காணிக்கலை? ஏன் வந்து செய்யலை? அப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னு சொன்னால், மனித உடல் உறுப்புகளை விற்பது என்பது இன்றைக்கி ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இந்த ஆசிரமத்தில் என்னென்ன கேடுகள் நடந்தது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இதை முழுமையாக இது வந்து ஆய்வுக்குட்படுத்தணும். இவர்கள் உடனடியாக கைது செய்யப்படணும், சிறையில் அடைக்கப்படணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறோம். 15 காலம் எப்படி அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்டுச்சு? அப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய கலெக்டரோ, போலீஸோ, தாசில்தாரோ, விஏஓக்கோ, தாசில்தாருக்கோ தெரியாமல் இப்படி ஆசிரமம் நடத்த முடியுமா? இணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அதன் மூலியமாகத்தான் வந்து நடத்தப்படுது. இப்போ யார் பொறுப்பு? அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு யார் பொறுப்பு? ஜுபின் மேல் குற்றவாளி தான், யாரும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவனை குற்றம் செய்ய அனுமதித்த, குற்றத்தை தடுக்க தவறிய அங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தை யார் தண்டிப்பது? இன்றைக்கி வழக்கு போட்டிருப்பது, அவர்களை கைது செய்திருப்பது சரி, அதில் மாற்று கருத்தில். ஆனால் 15 காலமாக அனுமதி இல்லாமல் அது இயங்குவதற்கு யார் காரணம்? அவர்களும் சேர்த்து தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறத மக்கள் அதிகாரம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி.